கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். ஏதாவது ஒரு சின்ன வேலையில நீங்க இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலாம். ஆண்டவருக்கு பிரியமா நீங்க இருந்தா, ஆண்டவரை உண்மையா தேடுனீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். உயர்த்தி வைக்கிறது மாத்திரம் அல்ல, பிரபுக்களோட உட்கார பண்ண வைக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம். பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல யோசேப்பு தன் சகோதரருடனே கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தன் சகோதரரால நெருக்கம், தன்னுடைய தகப்பன் கிட்ட திட்டு வாங்குறாரு, ஒரு சொப்பனம் பார்த்ததுனால சகோதரரால பயங்கரமான ஒரு நெருக்கம், பொறாமை கொள்ளுகிறாங்க. சகோதரர்களே யோசேப்பை கொன்று போகணும்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் யோசேப்பு விற்கப்படுகிறார். தன் சகோதரர்களே யோசேப்பை விற்று போடுகிறாங்க. விற்று போட்ட பிறகு போன இடத்திலேயாவது யோசேப்புக்கு சந்தோஷம் இருந்துச்சா, சமாதானம் இருந்துச்சான்னு பார்த்தோனா, அங்கேயும் பயங்கர போராட்டம், பயங்கர நெருக்கம், பாவம் தொடர்ந்து வருகிறது. போத்திபாரின் மனைவி பாவம் செய்ய தூண்டும் போது கூட யோசேப்பு அந்த பாவத்தை விட்டு ஓடி வருகிறான். பிரியமானவர்களே, தப்பு பண்ணாத இந்த யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகும்படியான சூழ்நிலை வருகிறது. சிறைச்சாலைக்கு போகிறார். எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்பு கர்த்தரை விடவில்லை. நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அவமானப்பட்டு, சிறை தண்டனை அனுபவித்த பிறகும் கூட கர்த்தரோடு கூட யோசேப்பு இருந்தார். கர்த்தரும் யோசேப்பு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்பு கூட இருந்ததுனால யோசேப்பு எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினாராம். யோசேப்புடைய வாழ்க்கையில இப்படி ஒரு உயர்வு இல்லாதபடி இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் யோசேப்பை உயர்த்துவதற்கு ஒரு நாளை வைத்திருந்தார். பிரியமானவர்களே, பார்வோன் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னது மாத்திரம் அல்ல, என்ன நடக்க போகிறது இந்த தேசத்துல, எப்படி இந்த தேசத்தை நம்ம தப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியாவையும் கொடுக்கிறாரு இந்த யோசேப்பு. யோசேப்புக்கு கரெக்டான நேரத்துல ஆண்டவர் உயர்வை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்ததுனால சரியா யோசேப்பை பார்வோன் உயர்த்தி வைக்கிறார். சிறியவனை உயர்த்துகிறவர், புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற நம்முடைய ஆண்டவர், பிரபுக்களோட உட்கார வைக்கிற ஆண்டவர் இந்த யோசேப்பை எப்படி உயர்த்தினார் என்று நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, பார்வோன் யோசேப்புக்கு சொல்லுகிறார், ஜனங்கள் எல்லாரும் ஓ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்குவாங்க. சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் யோசேப்பை விட பெரியவனா இருப்பேன், மற்ற எல்லா காரியத்திலும் நீ தான் பெரியவன் அப்படின்னு. அது மாத்திரமல்ல, எகிப்து தேசம் முழுவதுக்கும் யோசேப்பு அதிகாரியா மாறுகிறாரு. ஆடு மேய்த்து கொண்டிருந்த யோசேப்பு, சிறைச்சாலையில இருந்த யோசேப்பு, சகோதரர்களால் விற்கப்பட்ட இந்த யோசேப்பு இப்ப அதிகாரியாய் மாறி இருக்கிறாரு. எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி இந்த யோசேப்பு. பிரியமானவர்களே, பார்வோன் முத்திரை மோதிரத்தை அவனுடைய கையிலிருந்து கலற்றி யோசேப்பின் கையில போட்டாரா. சகல அதிகாரமும் இப்ப யோசேப்பு கரங்கள்ல வந்துருச்சு. மெல்லிய வஸ்திரம் தரிப்பித்து பொன் சரப்பணியும் அவன் கழுத்துல போட்டாராம் பார்வோன். பார்வோனின் 2வது ரதத்துல இந்த யோசேப்பை ஏற்றி முழந்தால் படியிடுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை அதிகாரியாக மாற்றுகிறான்.
பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைக்கிறது. கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். உங்க வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு உண்டு. என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கிறதே, ஒரு ப்ரமோஷன் இல்லை, நான் செய்கிற வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லை, நான் செய்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ண வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த கால வேலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற நம்முடைய ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் உங்க தொழிலிலும் நிச்சயமாய் நீங்க செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு உயர்வை கட்டளையிடுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராங்க. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தகப்பன் நீர். எங்களை உயர்த்துகிற தகப்பனா இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க தொழில ஒரு உயர்வு உண்டாகட்டும், அவங்க செய்கிற வேலைகள்ல ஒரு உயர்வு உண்டாகட்டும். எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் ஏசப்பா அந்த இடத்துல ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்க. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும். நீங்க கூட இருந்து நடத்துங்க. உங்க பிரசன்னம் கூட இருந்து நடத்தட்டும். ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தெய்வமா இருக்கிறார். நீங்க தாழ்த்துங்க, கர்த்தருக்கு பிரியமா இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் உயர்வு உண்டு. உங்களுக்காகவும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், அற்புதங்களை செய்கிற தெய்வமா இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் விசேஷமாய் எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக தடைகள் இருக்கிறது, தடைகள் மாறும்படியாக கர்த்தர் பெரிய ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டித்தரும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.